ஹலோ விவர்ஸ், இப்போ பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாவக்காயை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நிறையா வச்சுக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்தா தான் அந்த கசப்பு இருக்காது, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எண்ணெய் காயிட்டும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு, கடுகு பொரியட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், அது நல்லா வணங்கட்டும். அப்புறம் பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வளர்ந்துட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டோம்னா அந்த தண்ணி வந்து பாவக்காய் எண்ணெயில் வேகிறத கெடுத்துடும். அப்படியே வணங்கிட்டுக்கிட்டோம். இப்போ பாவக்காயும் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா நல்லா எண்ணெயில் வதக்கும். பாவக்காய் இப்படி கசப்பு இல்லாமல் கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வயிற்று பூச்சி எல்லாம் அழிச்சிரும். அப்படியே வாரத்தில் ஒரு தடவை கொடுத்தா போதும், குழந்தைங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் இருக்காது. நல்லா அப்படியே வணங்கிட்டுக்கிட்டோம் ஒரு 5 மினிட்ஸ். நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்படியே உப்பு போட்டுக்கலாம். நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கிட்டுக்கிட்டோம். நல்லா ஓரளவுக்கு அப்படியே பாவக்காய் சுண்டிக்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். தண்ணி தெளிக்க வேண்டாம், இப்படியே சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயிலேயே வெந்துடும். இப்போ பாவக்காய் நம்மளுக்கு நல்லா எண்ணெயிலேயே சுண்டிருச்சு. இப்போ டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ.